வீடு கட்டுறத மொத்தமாக ஒரு கான்ட்ராக்டு கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி நம்மளை நாமே த தயார்படுத்திக்கிறது எப்படி அதற்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டு நம்மளை தெளிவுபடுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம் அதாவது வீடு கட்டுறதுக்கு என்ன மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு வாங்கிக்கணும் ஸோ இது வந்து எந்த மாதிரி குவாலிட்டியான பொருள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் பிளான் வந்து நம்ம தேர்வு செய்த பிறகு ஏதாவது மாறுதல் இருந்தால் அந்த மாறுதலை வந்து தெரியப்படுத்துகிறாங்களா மாறுதல் இருக்கும்போது அதை வந்து தெரியப்படுத்துவாரா என்னங்கிறத அதை வந்து கே ஃபஸ்ட்டே கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் எலிவேஷன் அதற்கு எதுவும் தனியாக சார்ஜ் செய்யப்ப செய்யப்படுகிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டுக்கணும் அப்புறம் பொருளோட தரம் அதோட பிராண்டு ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ஒரு சில பிராண்டில் தான் வந்து நல்ல தன்மையான பொருட்கள் வந்து கிடைக்கும் அது அதை பற்றி நம்ம அக்ரிமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கணும் தரமான வேலையாட்கள் வச்சு தான் கட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே உறுதிப்படுத்திக்கணும் சதுரடி ஒரு சதுரடிக்கு விலையை நினைச்ச பிறகு அந்த விலையில் எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்க்ளூடட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கணும் ம மண்ணின் தரம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அறிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஸ்டக்சுவல் டிசைன் வாங்கி கட்டித்தருகிறாரா அப்படிங்கிறத கேட்டுக்கணும் வீடு முடிந்த பிறகு ஐந்து வருடம் வாரண்டி தருவாரா அப்படின்னு கேட்டுக்கலாம் அதாவது நீங்கள் இப்போ தற்பொழுது அவங்க கட்டி இருக்கிற வீட்டை நமக்கு வந்து பார்வையிட முடியுமா அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதே கான்ட்ராக்டரு மூணு வருஷம் அது முன்ன கட்டின வீடு கிளைண்ட்ஸை நம்மள்ட்டூஸ் பண்ண விடுவாங்களா அவங்கள்ட்ட பேச முடியுமா அப்படிங்கிறதையும் கேட்டுங்க நன்றி வணக்கம்